நல்ல வேலை அவன் மாட்டிக்கிட்ட. நீ போ. எங்களை ஒண்ணு நீ ஏமாத்த முடியாது. உன் பேர் என்ன? மரியாதையா கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லு. உன் பேர் என்ன? சொல்லியா இல்லையா? பயத்தர நாக்க துண்டாக்கியிருக்காங்க. ஓஹோ, பிடிபட்டா எங்க இவன் தங்களுடைய ரகசியங்களை எல்லாம் சொல்லிடுவான்னு பயந்து முங்கி வச்சனையோட இவனை ஊமி ஆக்கியிருக்காங்க. இதுல இருந்து அவங்க எதையும் திட்டம் போட்டு செய்யற புத்திசாலிங்கன்னு தெரியும். சரி, இவன் லாக்கப்ல வைக்க. உன்னாட்டோ இவனை லாக்கப்ல வை. இவன் பிடிபட்ட அந்த மணியாத்துக்கு பக்கத்துல இருக்கிற காட்டுல தான் அவங்களும் இருப்பாங்களோ நான் சந்தேகப்பட்டேன். எனக்கும் அதே சந்தேகம் தான் சார். ஏன்னா சிங்கார தோப்புன்னு சொல்லப்படுகிற அந்த காட்டு பகுதி ரொம்ப அடர்த்தியானது. ஒருத்தன் உள்ள நுழைஞ்சா சாமான்யமா அவனை கண்டுபிடிக்க முடியாது. சரி, நான் வரேன். நீங்க தான் இந்த விடுதியை வந்துக்கிறீங்க? ஆமா ஐயா. ஏதாவது தாலி இருக்கா இடம் இருக்குங்க ஐயா? எத்தனை நாளைக்கு தங்க போறீங்க? நான் வந்த வேலை முடிகிற வரைக்கும். அப்படிங்களா? என்ன எப்படி பாக்குறீங்க? ஒண்ணும் இல்ல, இந்த பயங்கரமான இடத்துல இவ்வளவு தைரியமா தங்க வந்திருக்கீங்களே, அத பத்தி ஆச்சரியப்படுறேன். ஏன் இந்த இடத்துல அப்படி என்ன பயம்? அது ஏன் கேக்குறீங்க? இத சுத்திலும் உள்ள காட்டுல பொடிய மிருகங்கள் இருக்க. ஐயோ, அது இருந்தாலும் பரவாயில்லையே. கொலைக்காரனுங்க கொள்ளைக்காரனுங்க இந்த காட்டுல நிறைய இருக்கிறானுங்க. இங்க யாரு வந்தாலும் அதிக நாள் தங்குறதே இல்லைங்க. உங்க பேர் என்ன? ராமையன். படகு திருடி விட்டு போது அந்த படகுக்கு சொந்தக்காரி. ஆரம்பமே டிஸ்டா இருக்கு. ஆமா, என் முதல்ல ஏன் கல்லால் அடிச்ச? என் அனுமதி இல்லாம படகு ஏன் எடுத்த? அடா, உன் படகுன்னு எனக்கு தெரியாது. உன் முதுகுன்னு எனக்கும் தெரியாது. இல்லாதவளா இருப்ப போல் இருக்க. நீ போக்கிரியா இருப்ப போல் இருக்க. சரி, அக்கறை வரைக்கும் கொஞ்சம் படகு எடுத்துட்டு போய் திரும்ப கொண்டா சேர்த்துறேன். லைசன்ஸ் எடுத்திருக்கியா? எதுக்கு? படகு ஓட்ட. நீ லைசன்ஸ் எடுத்திருக்கியா? எதுக்கு? கேட்டா பெல்ட். கேட்டா போல்ட்டுக்கு லைசன்ஸா? பெரிய பெரிய போலீஸ்காரங்க கூட இந்த பொண்ணுகிட்ட இப்படி கேட்டது இல்லையா? என்னமோ சாதாரணமா கேட்டுட்டேன். வளைச்சு போ. ஓஹோ, உன் பேர் பொன்னியா? பொன்னி? ஐயே, என்னைய இப்படி பாக்குற? சே 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 சே. நாளை பார்த்தே அழகை பார்த்தே ஆசை வைக்காதே, பாரவார நடையை பார்த்தே மயக்கம் கொள்ளாதே. நாளை பார்த்தே
உன்னால போட்டான்
ஒரேடியா போயிட போகுது. கும்பலை பல்ல காமிக்காத. Thank you.
அரை காசு போட்டு வச்சு வெள்ளி சலங்கை கட்டி விளக்கு வைக்கும் நேரத்திலே, விளக்கு வைக்கும் நேரத்திலே. பட்டு வண்ண சிட்டு படகு துறை விட்டு பார்ப்பதும் யாரையடி அண்ணன் நடை போட்டு. பட்டு வண்ண சிட்டு படகு துறை விட்டு பார்ப்பதும் யாரையடி அண்ணன் நடை போட்டு. பார்ப்பதும் யாரையடி அண்ணன் நடை போட்டு. அள்ளி கொடி போலே தேன் ஆற்றங்கரை மேலே, அள்ளி கொடி போலே தேன் ஆற்றங்கரை மேலே. மெல்ல மெல்ல இடை அசைய வெள்ளிக்கிளை போலே, மெல்ல மெல்ல இடை அசைய வெள்ளிக்கிளை போலே. பட்டு வண்ண சிட்டு படகு துறை விட்டு பார்ப்பதும் யாரையடி அண்ணன் நடை போட்டு. பார்ப்பதும் யாரையடி அண்ணன் நடை போட்டு. ஆளை பார்த்த வேகம் அவன் அழகை பார்த்த மோகம், ஆளை பார்த்த வேகம் அவன் அழகை பார்த்த மோகம். காலை பார்த்து நடந்த பொண்ணு காட்டுத மாபாவம், காலை பார்த்து நடந்த பொண்ணு காட்டுத மாபாவம். பட்டு வண்ண சிட்டு படகு துறை விட்டு பார்ப்பதும் யாரையடி அண்ணன் நடை போட்டு. பார்ப்பதும் யாரையடி அண்ணன் நடை போட்டு. பொண்ணா பிறந்தால் ஒரு புருஷனுக்கு நேரே, பொண்ணா பிறந்தால் புருஷனுக்கு நேரே. நின்னாகத்தான் வேணும் அவ வாழ்வில் ஒரு நாளே, நின்னாகத்தான் வேணும் அவ வாழ்வில் ஒரு நாளே. பட்டு வண்ண சிட்டு படகு துறை விட்டு பார்ப்பதும் யாரையடி அண்ணன் நடை போட்டு. பார்ப்பதுவும் யாரையடி அண்ணன் நடை போட்டு. இந்த பொண்ணு என்ன முள்ளு செடியும் கூட அழைச்சிக்கிட்டு போறேன். சிரிப்பு என்ன வேண்டியிருக்கு சிரிப்பு? கொஞ்சம் உதவி செய்யக்கூடாதா? நீ அப்படி கேட்க கூடாதான்னு தான் நானும் காத்துக்கிட்டு இருக்கேன். இருமா. காதல் பரிசு. ஜிமே, ஏமாத்துறதுக்குன்னே பிறந்த ஆளாச்சே. பாரு, நீ எனக்கு சர்க்கஸ் கம்பெனி வச்சு தரேன்னு சொல்லு. இந்த 5 ரூபா நோட்டை பத்தி நீ மாத்திரம் சர்க்கஸ் கம்பெனி வச்சு கொடுக்கலாம். என்ன பாட்டி? ஜிம்மி சர்க்கஸ் பார்க்க கூப்பிடுது. நாங்க
நினைக்கிறேன். சொல்ல மாட்டேன் சத்தம் வச்சுக்கிறியா? அப்பாப்பா எவ்வளவு டிஃபனாப்பா? வேணும் இதையும் சாப்பிடப்பா. முடியாதப்பா, முடியாதா? இதையும் சாப்பிடப்பான்னு சொன்னா ஐயோ வயிறு வெடுத்துறப்பா. ஹவுஸ் ஃபுல்லு ஓட்டேனா பாரு. இதையும் சாப்பிட்டாதான் விடுவேன். சாப்பிடுறேன். ஆமா, இந்த கட்டாயப்படுத்துற குணம் உன்னை விட்டு இன்னும் போகலையே. வேணும், வேற எதுல இல்லையனாலும் கல்யாணம் சாப்பாடு இந்த ரெண்டு விஷயத்துல மட்டும் யாரையும் கட்டாயப்படுத்தாம இருக்கப்படாதப்பா. மலா கேட்டியாமா அண்ணன் சொல்றத? கேட்டேன். சாப்பாட்டுக்கு எங்க அண்ணா உங்களை கட்டாயப்படுத்துறாரு. அப்போ உன்ன கல்யாணத்துக்கு கட்டாயப்படுத்துறானா? கரெக்டா சொன்னீங்க. இன்னைக்கா நேத்தைக்கா 20 வருஷமா எலிமெண்டரி ஸ்கூல்ல இருந்து உனக்கு தெரியும் எனக்கு. அப்ப உனக்கு என்ன பேர் தெரியுமா? என்ன பேர்? கட்டாய சித்தன். எப்படி? கம்பல்சரி ஹோம் ஒர்க், கம்பல்சரி கேம்ஸ், எல்லாத்துலயும் முந்திரி கொட்ட மாதிரி முன்னால நடிப்பாங்க. அண்ணா, அண்ணா. என்னமா? இன்னைக்கு என் சிநேகிதி ஒருத்திக்கு வளைகாப்பு போடுறாங்க. நான் போயிட்டு வந்துடுறேன். என்னமா இவ்வளவு காலமா வராத விருந்தாள் இப்ப வந்திருக்கா? அவனை இன்னும் கட்டாயப்படுத்தி உபச்சரிக்கணும். அப்பா கட்டாயம் அதை சொல்லி மாலா நிறுத்துறாரு. கட்டாயப்படுத்தாம போயிட்டு வர சொல்லு. மாலா இவனே சொல்லிட்டான்ல. அப்புறம் என்ன, போயிட்டு சீக்கிரமா வாம்மா. இதுக்கே இப்படி சலிச்சுக்கிறான். என் தங்கையை பத்தி நீ என்ன நினைக்கிற? என்னடா நினைக்கிறது? ரொம்ப நல்ல பொண்ணு, அவ்வளவுதான். நேரம் ஆயிடுச்சு, ஒரு முக்கியமான வேலை இருக்கு. சரி மட்டுமா? சரி வேணும், மறுமுறையும் அவசியம் வேணும். கண்டிப்பா. இந்த நட்பு உறவா மாறணும். இவ்வளவு காலமா நண்பனா இருக்கிற வேணும். மைத்ரனா மாறினா? என் விருப்பமும் அதுதான். நிறைவேறுமா? நீங்க என்ன கல்யாணம் செய்திருப்பீங்களா? நம்பலாமா? எது கெடுத்தாலும் ஊந்தானா? இப்ப இந்த ஊர் நிறுத்திட்டு வாய் திறந்து பேச போறீங்களா இல்லையா? என் மேல கோபமா? ஆமா. உண்மையாகவா? பிரசவரையிலே கண்ண மூடிடுச்சு. அக்கா இறந்த உடனே அதே இயக்கத்துல அத்தானும் இறந்துட்டாரு. பிறந்த உடனே அனாதை ஆயிட்டு பொண்ணு எடுத்து வளர்க்கறதுக்காக என் வாழ்க்கையே தியாகம் பண்ண வேண்டியிருந்தது. அப்படியே ஆயிடுச்சு. பொண்ணு என்ன அம்மான்னு கூப்பிடுறாள் தவிர பார்க்க போனா அவளுக்கு நான் சின்ன மகன். இருந்தாலும் அவளுக்காக இந்த உயிரையே வச்சிருக்க. நீ வெறும் உயிரை வச்சுக்கிட்டு இருக்க. நான் ஆசையோட சேர்த்துல உயிரை வச்சுக்கிட்டு இருக்கேன். கல்யாணத்துக்கு பணமும் சேர்த்து வச்சிருக்கேன். நீ தேதி வைக்க மாட்டேன்றியே. இப்படி எல்லாம் பேச தெரிஞ்சவனுக்கு பொண்ணுகிட்ட பக்குவமா நடந்துக்கும் தெரியணும். இந்த பாரு, கண்ட பசங்க கூட சுத்துறது, ஊர் வம்புக்கு போறது, இதெல்லாம் நிறுத்திக்கின்னா நாளைக்கே உனக்கு பொண்ணிய கல்யாணம் செய்து வைக்கிறேன். என்னக்கா சீர்திருத்தவாதி நடையில மேடையில பேசுற மாதிரி பேசுற? நீ கல்யாணத்தை செஞ்சுமே நான் திருந்துறேன். முதல்ல நீ திருந்து. வாலிப வயசுல எவன் திருந்துவான்? உன்ன மாதிரி வயசு ஆயிட்டா ஒருவேளை திருந்துறதுக்கு முயற்சி பண்ணி பார்க்கலாம்.
திருந்திட்டான். வாடா போய் சொல்லலாம். சந்தேகப்பட்டது சரியா போச்சு. கார்ட்ட பாத்தீங்களா, சாதாரண எதிரி இல்ல, சட்டப்படி வந்த எதிரி. போலீஸ் ஆபீசர் வேணு. இவனை க்ளோஸ் பண்றதுக்கு தான் பாசி அனுப்பிச்சிருக்கேன். வாங்க போ. நீ கண்டுபிடிச்ச ஸ்டெதஸ்கோப்பா? எந்த கோப்பா? இங்க ஒரு டாக்டர் வந்தாரு, அவர் இப்படித்தான் செஞ்சார். ஏன் 5 ரூபாய்? ராத்திரி இங்க என்ன நடந்துச்சு? நான் திருடனே. திருடனியா? புரிஞ்சு போச்சு, இப்ப புரிஞ்சு போச்சு. உனக்கு உதவியா ஒரு கூட்டத்தை சேர்த்துக்கிட்டு வந்திருப்பேன். தெரிஞ்சதுக்கு அப்புறம் பங்கு பிரிக்கும் போது உங்களுக்குள்ள தகராறு வந்திருக்கும். மத்த பசங்க எல்லாம் சேர்ந்து உன்னை நல்ல செம்மையா அடிச்சு போட்டு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போயிருப்பாருங்க. அப்படித்தானே? ஏன் அவனுக்கு இந்த திருட்டு தொழில்? ஏதோ பாக்குறது மாட்டு சாட்டமா இருக்கியே, பேசாம போலீஸ்ல சேர்ந்துட. என்னா உனக்கு முந்தைய திருடனங்கெல்லாம் தெரியும் இல்ல? அப்படியே லம்பு லப்புன்னு புடிச்சு கொடுத்துடலாம். நிறைய மெடல் வேற கிடைக்குயா? எப்படி நம்ம யோசனை? அதாடாடா, எவ்வளவு பெரிய யோசனை! இந்த அதிக யோசனை உன் மூளையில எப்படி உதயமாச்சு? பத்திய பத்திய, நீ நம்மளே வாரிய. அப்படி ஒண்ணும் இல்ல. அது இருக்கட்டும். உனக்கு போலீஸ் பிடிக்குமா? அந்த வேலை பிடிக்கும். இந்த ஐயா 5 ரூபாய், நீ இனிமே அந்த திருட்டு கூட்டத்துல சேராதே.
சேர்ந்து நீ கண்டிப்பா மறுபடியும் அடி வாங்கத்தான் போறேன். ஆமா, உன் யோசனையும் ஒன்னையும் நான் மறக்கவே மாட்டேன். முதல்ல அப்படிதான் சொல்லுவாங்க, இதெல்லாம் எனக்கு நம்பிக்கை கிடையாது. உன்னை நம்ப வைக்கிறேன், சந்தர்ப்பம் வரட்டும். சரி சரி, போறோம் போலாம். காலு, ஆமா, இப்ப நான் எப்படி போய் சேர்றது? கவலைப்படாத ஐயா, நான் பணங்களை கொண்டு போய் விட்டுடுறேன். வா. என்ன அவரை யாரும் ரவுடி பசங்க அடிச்சு போட்டுட்டாங்க. வழியில பாவம் மயக்கமா விழுந்து கிடந்தார். அவரை கூட்டிக்கிட்டு போய் மயக்க மருந்தவனை எப்படி கூட்டிட்டு தொட்டு கூட்டின்னு பண்ணியா? நடக்க முடியாம இருந்தாரு, தொட்டு கூட்டிக்கிட்டு போக முடியாம எப்படி கூட்டிக்கிட்டு போக முடியும்? உன்னை தொட்டு தாலி கட்டுறதுக்கு நான் ஸ்ட்ராங்கா நிக்கிறேன். அப்படி இருக்கும் போது அவனை தொட்டேன் அப்படியே நடுங்குது. ஏன் நடுங்குது? நடுங்க கூடாது, அது காரணமே இல்லையே. அப்ப உன்னை கட்டிக்க போறவன் யார்? உன்ன யாரு கட்டிக்கிறது? நீ பகல் எல்லாம் தூங்குற, ராத்திரில எல்லாம் இந்த காட்டுல மிருகு மாதிரி அலையற, அப்புறம் உன்னை கட்டிக்கிட்டா நம்ம ஜிம்மி இல்ல, ஜிம்மி ரெண்டு பேரையும் வச்சு சர்க்கஸ் நடத்த வேண்டியதா? சர்க்கஸ் முடிய பாரு, காதல் பண்றாரு. ஒரு வகையிலும் ஒத்து வர மாட்டேன்றதற்கு அமுதும் தேனும் எதற்கு? இந்த மாலா கழுத்துல எப்ப மாலை போட போறீங்க? இந்த மரம் எப்ப பூக்கும்? ஏன், காலம் வரும்போது பூக்கும். அந்த பூவை எடுத்து ஒரு அழகான மாலையா தொடுத்து உன் கழுத்துல போடுவேன். அது வரைக்கும் நான் காத்திருக்கணுமா? காத்திருக்க காத்திருக்க தானே காதலுக்கு இன்பம். அது இருக்கட்டும், நம்ம கல்யாணம். அதுதான் இருக்கவே இருக்கேன், என் தாலிக்கு நீ தப்ப முடியுமா? அப்படின்னா இப்பவே போய் எங்க அண்ணா கிட்ட இதெல்லாம் சொல்லிடுவா? ஏன் அவசரப்படுறேன்? நேரம் வரும்போது நானே உங்க அண்ணன் கிட்ட நேரா போய் கேக்குறது என்ன? நிச்சயதார்த்தமே பண்ணிட்டு வந்துடுறேன். நிச்சயமா? நாய்க்குட்டி துரத்தி வர்றதுக்கா இப்படி பயந்து ஓடியாரு? யார பார்த்த நாய்க்குட்டிங்கிறேன்? அகில உலகம் புகழும் ஆடும் பாடும் ஓடும் புதுமை நிறைந்த புண்ணிய சத்தத்தின் மேனேஜர் 300 பூண்டு மூணா பிரிச்சு தனித்தனியா தூக்கி மூன்று உலகம் தரைக்கும் புதுமையான பேரை வாங்கி கரடி காட்டுப்பன்றி காண்டாம் இருங்கிற நடுங்க வைக்கிற ரிங் மாஸ்டர் தங்களுடைய பத்து பர்சனல் அண்ட் பிரைவேட் அசிஸ்டன்ட் பிட்டிங் மாஸ்டர் மிஸ்டர் ஜிம்மி. ஐயோ, ஜிம்மி விழுந்துருச்சே. எங்க ஃபிட்டிங் மாஸ்டர் ஜிம்மி, என் சம்பளம் ரொம்ப கம்மி. இரியா, அப்புறம் எங்க மயக்கம் போட்டு விழுந்துற போற? ஆமா ஆமா, யார் அந்த ஆளு? இது தெரியல, ஜிம்மி. ஜிம்மியா? ஆமா, வந்து ஜிம்மின்னு ஒரு நாய்க்குட்டி நான் வளர்த்தேன், அது மேல நான் உயிரியே வச்சிருந்தேன். ஒரு நாள் ஜிம்மி காணாம போயிடுச்சு. அது கிடைக்கிற வரைக்கும் பொண்ணி மனசுக்கு ஆறுதலா இருக்கட்டும்ட்டு அந்த பேரை நான் வச்சுக்கிட்டேன். இல்லடா நாய் பேரா இருக்குதுன்னு கொஞ்சம் சங்கடமா தான் இருந்துச்சு, அப்புறம் குணத்தை பத்தி வரைக்கும் போது பரவாயில்ல அப்படின்னு. ஆமா, நீங்க யாரு? நான் ஒரு ஆராய்ச்சிக்காரன். டைம் எங்க ஆராய்ச்சி? பச்சை வயசுல இருக்காரு. என்ன தாராரு, பொழுதன்னைக்கு இது படகுலயே சுத்திட்டு இருக்குன்னு சொல்லி எங்க மாஸ்டர் படகை நகர்த்த முடியாம கூட்டி வச்சு சாவி எங்கிட்ட கொடுத்தாருங்க. நான் கொட்டா ஒரு நேரமா பார்த்து தட்டிட்டு வந்துருச்சு. இது தெரிஞ்சா எங்க மாஸ்டர் என் தோலை உரிச்சு ஒரு டம்மிக்கு போட்டு அதை ஜிம்மி ஆக்கிடுவாருங்க. ஆகிட்டா ஆகிட்டா, ஆனா இந்த சாவி அவங்கிட்ட கொடுக்க மாட்டேன். கொடுக்க மாட்டியா? சரி, மாஸ்டர்கிட்ட போய் அடி வாங்கி அங்க அழுகிறத விட இங்கேயே அடி வாங்காம ஒரு இடத்துல நிம்மதியா உட்கார்ந்து அழுகுறேன். ஜிம்மி, ஜிம்மி, நான் சொல்ற கேளு தந்திரமா.
அதுக்கு தெரியாம சாவியை கொண்டாந்து உங்ககிட்ட கொடுத்துறேன். அது வரைக்கும் சாவி உங்ககிட்ட இருக்கிற மாதிரியே உன் மாத்திரத்தை நடிச்சுக்கிட்டு. குட், நடிக்கணுமா? ஜம்மு நடிக்கிறேன். சாவி பாபா. ஆமா, எங்கிட்ட வந்து ஆவும் எல்லாம் மிரட்டுறிய, இந்த ஸ்லேட்டு குச்சியை பார்த்து எப்படி பயந்து ஓடி வர்ற? யோ, அஞ்சு ரூபாய். நான் ஒண்ணு பயந்து ஓடி வரலையா? நீ வந்த உடனே படகுல அங்கே எங்கேயும் போகணும்னு சொல்லுவேன், அதுக்காக சாவி எடுத்துக்கிட்டு வந்தேன். தெரியாம அடிச்சுட்டேனே. அஞ்சு ரூபாய் எழுந்து, அஞ்சு ரூபாய், அஞ்சு ரூபாய், அஞ்சு ரூபாய், அஞ்சு ரூபாய். பொன்னி, உன் கைக்கு இவ்வளவு பலமா? ஆமா, நீ என்ன அடிச்ச மாதிரி அந்த ஜிம்மி அடிச்சிருந்த நிலைமை என்ன ஆகிறது? பொன்னி, நம் வாழ்க்கையில இது ஒரு நல்ல நாள், நல்ல சந்தர்ப்பம். என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா? என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா? என்ன எண்ணிக்குது, ஏதேதோ நினைக்குது, வண்ண வண்ண தோற்றங்கள். அஞ்சு ரூபா கண்ணை வட்டமிட்டு மயக்குது, அஞ்சு ரூபா. வலிக்கவில்லை அந்த காயத்திலே, உடம்பு துடிக்கவில்லை. கல்லால் அடித்தடி வலிக்கவில்லை அந்த காயத்திலே, உடம்பு துடிக்கவில்லை. கண்ணால் அடித்தடி வலிக்குதடி, நீ கண்ணால் அடித்தடி வலிக்குதடி. அந்த காயத்திலே மனது துடிக்குதடி. என்ன என்ன இனிக்குது, ஏதேதோ நினைக்குது, வண்ண வண்ண தோற்றங்கள். அஞ்சு ரூபா கண்ணை வட்டமிட்டு மயக்குது, அஞ்சு ரூபா. இது ஏதேதோ நினைக்கிறது, வண்ண வண்ண தோட்டங்கள். அஞ்சு ரூபா கண்ணை வட்டமிட்டு மயக்குது, அஞ்சு ரூபா. இதயங்கள் மலர்ந்து வரும், வளமான எண்ணங்கள் மிதந்து வரும். வர வர இதயங்கள் மலர்ந்து வரும், வளமான எண்ணங்கள் மிதந்து வரும். பல பல ஆசைகள் நிறைந்து வரும், பருவத்தின் மேன்மை புரிந்துவிடும்.
பல பல ஆசைகள் நிறைந்து வரும், பருவத்தின் மேன்மை புரிந்துவிடும். ஒருவருள் ஒருவரை ஒன்றாக்கி வைத்தது, விட்ட குறை தொட்ட குறை அஞ்சு ரூபா, இனி வேகத்தில் வளரும் அஞ்சு ரூபா. என்ன என்ன இனிக்குது, ஏதேதோ நினைக்குது, வண்ண வண்ண தோற்றங்கள் அஞ்சு ரூபா, கண்ணை வட்டமிட்டு மயக்குது அஞ்சு ரூபா. கூட்டியாந்துட்டேன், நானே பேசி முடிச்சுட்டேன். நீங்க பணத்தை கொடுக்க வேண்டியதான், அந்த ஆளுகிட்ட இருக்கிற பண்டத்தை வாங்க வேண்டியதான். உனக்கு பணம் வேணுமா, நகை வேணுமா? நான் எங்க போவேன்? அதே மணி வேணுமா, ஜுவல் வேணுமா? ரெண்டும் வேணுமா? அதுல பாதி இதெல்லாம் பாதி கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணிடுங்க. அப்போ எனக்கு வேலை இருக்கு, நான் போயிட்டு வர்றேன். அரபு நகையோட திரும்பி போறவன்.
மாட்டிட்டு நம்ம படகுல போயிட்டானே. எல்லாம் உன்னால வந்தது. நீ மாத்திரம் படக பூட்டி வச்சிருந்தா இப்ப அவன் தப்பிச்சு போயிருக்க முடியுமா? மனுஷன் தானே, ஏதோ ஒரு வாடி அமர்ந்துட்டு. இனிமேல அவன் ஜாக்கிரதையா இரு. இதுலயும் லட்சுமிங்கிற முத்திரை இருக்கு சார். இந்த நகைங்க எல்லாமே லட்சுமி நகை கடை சேர்ந்ததுதான். மத்த நகைகளும் பணமும் அந்த கொலைகாரங்கிட்ட தான் இருக்கும். அவன் இருப்பிடத்தை கண்டுபிடிச்சிட்டேன்னா எல்லா உண்மைகளும் வெளியாயிடும். மீனா, ஆராய்ச்சி மீனா, இன்னையா அது பிராந்து மீன கவர மாதிரி ஆடு மேல விழுந்து அப்படி லாவிட்டியே. ஆமா, என்ன செய்திருக்கு? நான் என்ன செஞ்சுட்டு இருக்க? நீதான் என்ன புடிச்சு வச்சுட்டு இருக்க, விடு. ஆமா, செடிக்கு பின்னால ஏன் ஒளிஞ்சிட்டு இருந்த? ஹே, நான் என்ன கொலகாரனா செடி பின்னால ஒளியறதுக்கு? நான் எங்க தாயத்தை காணும் தவியோ தவியோ தவிக்கிறேன். தாயத்தா? அட ஆமாங்கற, நான் ஒரு சர்க்கஸ் பயிற்சி சாலை ஆரம்பிச்சிருக்கிறோம்ல, இதுக்கு ஒரு எதிரி, ஒரு முரட்டாள். அவனா வந்து என் கால விழுணும்னு வசியம் பண்ணி ஒரு தாயத்தை முண்டால கட்டியிருந்தேன். அதனால நான் கயிறோட உருவிக்க வந்து காணாம போச்சு. எதுல தாயத்தை கட்டிருந்த? முண்டாவில. இந்த உடம்புல முண்டா வேற இருக்கா? இல்லையா. ஏய், என்ன செய்யற? வரவடைக்கிறேன். இது முண்டாவா? ஏன் முண்டா இருக்குதே, இது முண்டா இல்லையா? மூஞ்ச பாரு, பஞ்சர் ஆன டயர் மாதிரி. பஞ்சரை ஒட்டி காத்தடிச்சா உப்புமா? உப்புமா, கிண்டினா. அம்மா, என்ன சொல்லு, பஞ்சர் ஆன டயரா? நீ பரவாயில்லையே, என் மாஸ்டர் இருக்கிறானே, அவன் இந்த மூஞ்சியை பார்த்து நசுங்கி போன டவராங்கிறான். ஒடிஞ்சது, நசுங்கி போனது, தேஞ்சது, தெரிச்சது, இது மாதிரியே சொல்றீங்களே தவிர எவனாவது ஒருத்தன் ஒண்ணு உருப்படியா சொல்றீங்களா? இவ்வளவுலாம் கேட்டதுக்கு அப்புறம் இந்த மூஞ்சி எனக்கு தேவையா? வேண்டாம், அடுத்த வாரம் நான் அவனை சந்திக்கும் போது மூஞ்சி இருக்காது. வேற என்ன இருக்கு? முகமூடிதான் இருக்கும். பெரிய ஆராய்ச்சிக்காரர், ஒரு தாயத்தை காணாம போட்டுட்டு ஆராய்ச்சி பண்ணி அதை கண்டுபிடிக்க தெரியல. தேடி வை, ஊர் அறிஞ்சிடாத. நான் வரேன். காயத்தை கண்டுபிடிக்கல, ஆராய்ச்சி, அப்புறம் எனக்காச்சு உனக்காச்சு. என்ன சிரிப்பு? நான் சிரிக்கிறது உனக்கு பிடிக்கலையா? பின்ன என்ன, நான் இல்லாத சமயத்துல உங்களுக்கு சிரிப்பு என்ன வேண்டி இருக்கு? என்ன விட்டுட்டு நீங்க மட்டும் தனியா சிரிக்கலாமா? அப்போ நான் சிரிக்கிறதா இருந்தா உங்களை சேர்ந்துதான் சிரிக்கணுமா? ஆமா. அழுகிறதா இருந்தா? அதுவும் சேர்ந்துதான். அப்படியா? அப்புறம் அழுகுறேன். இருங்க இருங்க, நான் இது வரைக்கும் அழுததே கிடையாது. உங்க புண்ணியத்துல நான் இனிமே அழமாட்டேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஆக நம்பிக்கை இருக்கு, நிறைய இருக்கு. அது என்ன? என்ன இது? பரிசு எனக்கா? பின்ன யாருக்கு? பொன்னி, இந்த லாக்கெட்டுக்குள்ள என்ன இருக்குன்னு பாரு. என்ன இருக்கு பாரு. அட, ஆச்சரியமா இருக்கு. என் படம் உங்களுக்கு எப்படி கிடைச்சது? அதுக்குள்ள மறந்துட்டியா? முதல் முதல்ல உன்னை சந்திச்சப்போ படகளை வச்சு போட்டோ எடுக்கல, அதுதான். நீங்க எனக்கு பரிசு கொடுத்திருக்கீங்கல்ல, இப்ப நான் உங்களுக்கு ஒரு பரிசு கொடுக்க போறேன். என்னது? பிரசாதம். என்ன பிரசாதம்? நான் உங்களையே கல்யாணம் செய்துக்கணும்னு வேண்டிக்கிட்டு அம்மனுக்கு அர்ச்சனை செய்தேன். இந்தாங்க. பொன்னி, என் கூட பழகின இந்த கொஞ்ச நாள்ல என் மேல உனக்கு இவ்வளவு அன்பா? கொஞ்ச நாள்ல ஏற்பட்ட அன்பு இல்லை. நான் எப்போ முதல் தடவையா உங்களை பார்த்தேனும் அப்பவே என் மனச பறி கொடுத்துட்டேன். அப்படியா? இல்லைன்னா உங்களை படகுல கூட்டிக்கிட்டு போய் அக்கறையில விடணும்னு. எனக்கு என்ன அக்கறை? பொண்ணு, இவ்வளவு ஆனத்துக்கு அப்புறம் எனக்கு அக்கறை இருக்கணும்ல. கருப்பு, குங்குமம் சிவப்பு, கொண்டவள் முகமோ ரோஜாப்பூ.
அஞ்சல் கருப்பு, குங்குமம் சிவப்பு, சொண்டவள் முகமோ ரோஜாப்பு. கூந்தல் கருப்பு, குங்குமம் சிவப்பு, கொடுத்தவர் கரமோ தாமரைப்பு. கூந்தல் கருப்பு, குங்குமம் சிவப்பு, கொடுத்தவர் கரமோ தாமரைப்பு. இன்று முதல் நீ என் உரிமை, என் இதயத்து மாளிகை உன் உரிமை. இன்று முதல் நீ என் உரிமை, என் இதயத்து மாளிகை உன் உரிமை. சொன்னது கோவில் மணியோசை, கூந்தல் கருப்பு, குங்குமம் சிவப்பு, கொடுத்தவர் கரமோ தாமரைப்பு. கருப்பு, குங்குமம் சிவப்பு, கொடுத்தவர் கரமோ தாமரைப்பு. கருப்பு, குங்குமம் சிவப்பு, குண்டவள் முகமோ ரோஜாப்பு. கூந்தல் கருப்பு, குங்குமம் சிவப்பு, கொடுத்தவர் கரமோ தாமரைப்பு. நீங்க வந்து வர்ணிச்சுட்டு போனதுல இருந்து இந்த இடத்தை பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருந்தது. ஆமா, சாப்பிட்டீங்களா? ராமையா, ராமையா வந்துட்டேன் ஐயா. என்ன கேளுங்களே. நம்ம வேணுவை பத்தி நீ என்ன நினைக்கிற? அவர் ரொம்ப நல்லவர் அண்ணா. ஆமா. யார் அது?
இப்ப என்னை விட்டுட்டு எங்கேயும் போகாத என் உயிரை உருசலாடிக்கிட்டு. அப்படி எல்லாம் சொல்ல என் உயிரை உருசலாடி சொல்ல வந்தது என்ன? ஆனா குத்துப்பட்டது நீ. உன்னை காப்பாற்ற வேண்டியது என்னோட கடமை இல்லையா? நான் போய் காற்ற கூட்டு வரேன். நிம்மதியா தைரியம் வந்து வேணு. இந்த நிலையில என்னை விட்டுட்டு போனா என் கடைசி ஆசிய கூட போயிடும். உனக்கு ஒரு அவசரம், தைரியமா இருக்கு, நான் போய் டாக்டர் கூப்பிட்டு வந்துடுறேன். என் தங்க மாதாவுக்கு இந்த உலகத்துல என்ன தவிர வேற யாருமே ஆதரவில்லை. அவளை காப்பாற்ற வேண்டியது உங்களே. கண்கள் அங்க விடாது என்ன நம்பு. உன் தங்கைக்கு எந்த குறையும் இல்லாம நான் பாதுகாக்கிறேன். ஆனா உனக்கு ஒண்ணு அப்படி ஆபத்து ஏற்படாது. தைரியமா இருக்கு, நான் போய் டாக்டர் கூப்பிட்டு வந்தேன். எனக்கும் புரியல. உள்ள வர உபயோகப்படுத்திக்கணும். கல் ஒண்ணு, காய் ரெண்டு. தேங்க்யூ. பாக்குறதுக்காக நாங்க சிங்கார தோப்பு பிரயாண விடுதிக்கு போயிருந்தோம். அங்கதான் இந்த கொடிய சம்பவம் நடந்துச்சு. உங்க அண்ணன் ரொம்ப நல்லவர்னு நீயே அடிக்கடி சொல்லுவீங்க. அந்த நல்ல அண்ணனை இழந்த எனக்கு நீங்கதான் ஆதரவு கொடுக்கணும். என்னங்க சீக்கிரம் கல்யாணம் செஞ்சுக்க? கல்யாணமா? பைத்தியம் என்ன? பின்ன இப்போ நான் எப்படி உன்னை கல்யாணம் செய்துக்கிறது? வயசுக்கு வந்த தங்கச்சியை வீட்டுல வச்சுட்டு எந்த அண்ணன் தான் முதல்ல கல்யாணம் செய்துப்பாங்க? உங்களுக்கு ஒரு தங்க இருக்கிறதாக இத்தனை நாள நீங்க என்கிட்ட சொல்லவே இல்லையே. அவசியம் இல்லைன்னு நினைச்சேன். மனைவியாக போற ஒருத்திக்கிட்டு தன் குடும்ப விஷயத்த சொல்றது அவசியம் இல்லைங்கிறது உங்க அபிப்பிராயமா? ஓஹோ, அதுக்குள்ள கணவன் மனைவிங்கிற உரிமை கொண்டாட ஆரம்பிச்சிட்டியா? அப்போ அந்த உரிமை எனக்கு இல்லையா? புனிதமான காதல்னு நான் நினைச்சிருந்தேன், அது வெறும் பொழுதுபோக்கா? உங்ககிட்ட இருந்து என்ன பிரிச்சுட பாக்குறீங்களோ? நடக்காது, நடக்கவே நடக்காது. நம்பி இருக்கிற என்ன மோசம் பண்ணிடாதீங்க. களங்கம் இல்லாத பழகி என்ன கைவிட்டுடாதீங்க, கைவிட்டுடாதீங்க. மாலா, ஒரே வார்த்தை, என் தங்கைக்கு கல்யாணம் ஆகிற வரைக்கும் நீ என் மனைவியாக முடியாது. அப்படின்னா உங்க தங்கையோட கல்யாணத்தை சீக்கிரமா முடிச்சிடுங்க. நீ என் மனைவி ஆகணுங்கிறதுக்காக என் தங்கை எவனோ ஒருத்தருக்கு மாலை என சொல்றேன். முடியாது மாலா, நம்முடைய கல்யாணம் ஒரு சாதாரண காரியம், என் தங்கையின் கல்யாணமும் ஒரு பெரிய பிரச்சனை. அது சாமானியமா தீரா. ஆயிரம் இருக்கும்,
அதெல்லாம் நீ கேட்டு தெரிஞ்சுக்கணுங்கிறது தெரியும். இல்லைங்க, நான் சொல்றத கேளுங்க. நீ போகலாம். அதுக்காக நான் அழுத கண்ணீர் இன்னும் காயல. அதுக்குள்ள நீ வீட்டை விட்டு வெளியே போலாமா? அண்ணன் எப்படா தொலைவான்னு காத்திருந்து அவன் செத்தது இந்த பொண்ணு தன் இஷ்டப்படி அலைஞ்சு திரிஞ்சு ஆட்டம் போடுதுங்க. ஊர்ல உள்ளவங்க பேச மாட்டாங்களா? இப்ப நான் என்ன சொல்லிட்டேன் அழுகுறேன் மாலா? உங்க அண்ணன் உயிரோடு இருந்து இதை சொல்லியிருந்தா நீ இப்படி அழுவியா? என் வாஸ்தவனுக்கு அவ்வளவு துன்பத்தை கொடுக்கிறார். தேவையில்லாத ஒருத்தன், நம்ம பிரச்சனையை தலையிட வேண்டிய நிலைமைக்கு ஆளாயிட்டோமே நினைச்சு எப்படி அழுகுறியா? உனக்கு ஒரு குடும்ப வாழ்க்கை அமைச்சு தர வேண்டிய பொறுப்பை உங்க அண்ணன் எங்கிட்ட ஒப்படுத்தினால்தான் நான் இப்படி எல்லாம் சொல்றேன். இல்லைன்னா உன் விஷயத்த நான் குறுக்கிட்டு இருக்கவே மாட்டேன். சரி, எப்படி ஏந்து உன் துன்பத்திற்கு என் வார்த்தை இல்லை, வேற ஏதோ காரணமா இருக்கும்னு நினைக்கிறேன். என்னன்னு எங்கிட்ட சொல்லுமா? சொல்லு. எப்படி சொல்லு? என் துன்பத்துக்கு காரணம் நானே. அழாதம்மா, உன் கண்ணீரை துடைக்க வேண்டியது என்னுடைய கடமை. அண்ணா, துடைக்கு மாளாத துன்ப கண்ணீர் காலமெல்லாம் சிந்தி கவலைப்படும்படியான நிலைமை எனக்கு உண்டாயிடும். புரியும்படியா சொல்லுமா? அண்ணா, உங்களுக்கும் எங்க அண்ணனுக்கும் இந்த உலகத்துக்கே தெரியாம என் வாழ்க்கைய ஒருத்தர கிட்ட ஒப்படி கடைசியிலே ஏமாந்துட்டேன். ஏமாந்துட்டேன்னா உன்னை ஏமாத்து நயவந்தேன். யார் அந்த நயவந்தேன்? எனக்கு எதுவும் வேணாம், மாலாவுக்கு வாழ்வு வேணும். அவ தன்னுடைய மானத்தை காப்பாத்திட்டு வேணும். நீங்க அவளை கல்யாணம் செய்து கொள்ள வேணும். மிஸ்டர் வேணு, உங்களையே கேட்கிறேன், கல்யாணம் செய்து கொடுக்க வேண்டிய தங்கச்சி ஒருத்தி வீட்டில் இருக்கும்போது அதை மறந்துட்டு முதல்ல நீங்க கல்யாணம் செய்துக்குவீங்களா? அப்படி இல்லை மிஸ்டர் விஸ்வம், பேச்சுக்கும் ஆளாகிறதுக்கு முன்பு அவளுக்கு அடைக்கலம் கொடுக்க வேண்டிய நீங்க தங்கச்சி பிரச்சனையை வச்சுக்கிட்டு அவளை தடுமாற விடுறது முறையா? விஸ்வம், செடியில இருந்து பறிச்ச புஷ்பத்தை பூஜையில வைக்கிறதுக்கு சிந்தனையா? நீங்க என்ன சொன்னாலும் சரி, முதல்ல என் தங்கையுடைய கல்யாணம் நடக்கணும். சரி, எப்பதான் முடிக்க போறீங்க? அதையாவது சொல்லுங்க. மிஸ்டர் வேணு, எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு தங்கை. அவ சாதாரண மனதை மலை உச்சியில் இருக்க வேண்டிய அலங்கார தீரும். அவ கால சலங்க கட்டி ஆடினான், இந்த உலகமே அவளோட சேர்ந்தாள். அப்படிப்பட்ட ஒரு அருமையான தங்கையோட வாழ்க்கையை அவசரப்பட்டு யாரோ ஒருத்தங்கிட்ட ஒப்படைக்கிறா. நீங்க ஒப்படைக்க சொல்றீங்களா? கூடாதுதான். ஏன் விஸ்வம்,
இதுக்கு வேற ஏதாவது வழி இருக்கா? ஏன் இல்லை, இருக்கு. என் கண் முன்னாலேயே இருக்கு. என்னது சொன்னா தவறா எடுத்துக்க மாட்டீங்களே? சும்மா சொல்லுங்க மிஸ்டர் வேணு. உங்க மாதிரி ஒருத்தர் என் தங்கைக்கு கணவனா வரணும்னு நான் விரும்புறேன். என் மாதிரியா? நீங்களே கல்யாணம் செய்தீங்க கூட எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்க விருப்பம் எனக்கு புரியுது, ஆனா அந்த எண்ணம் நிறைவேறாது. ஆமா, நிச்சயமா நிறைவேறாது. அப்படின்னா மாணாவை எனக்கு கல்யாணம் செய்து வச்சிடலாங்கிற உங்க எண்ணமும் நிச்சயம் நிறைவேறாது. இந்த அடிப்படையில் தான் நீங்க மாணாவை காதலிச்சீங்களா? விஸ்வம், உங்களை பார்த்தா ரொம்ப பரிதாபப்படுறேன். போதும், நீங்க போ. விஸ்வம் நில்லுங்க, நான் சொல்றதை கேளுங்க. மாணாவோட அண்ணன் இறந்தது எனக்கா? அவனுக்கா? அவன் ஆப்பம் சாத்திக்கா? நான் செய்யக்கூடிய ஒரே ஒரு காரியம் அவன் தங்கையினுடைய திருமணம் தான். உங்களை கெஞ்சி கேட்டுக்கொடுங்க. மனசாட்சிக்கு அமைதி தேடி அலையிற ஒரு மனிதருக்கு ஆதரவு கொடுங்க, எனக்கு ஆறுதல் கொடுங்க. விஸ்வம் பிரம்ப உழைக்கலாம், ஆனா பிரியமில்லாத உள்ளத்தை ஒரு காலம் உழைக்க முடியாது. வேணும், உடன் பிறக்காத தங்கைக்காக நீங்க வாதாடுறீங்க, உடன் பிறந்த தங்கைக்காக நான் வாதாடுறேன். பார்க்க போனா உங்களை விட நாங்கள் நியாயமான போதும். காதலிச்ச ஒரு பெண்ணை கைவிடுறதும் இல்லாம சொந்த தங்கை இன்னொருத்த வாழ்க்கையோட சூதாட நினைக்கிறதும் கல்யாண பேரம் பேசுறது தான் நியாயமான வேலை. உங்களுக்கே வெக்கமா இல்ல? விஸ்வம் கெட் அவுட். மிஸ்டர், யூ கெட் அவுட். குட் நைட். பகைய உறவாக்க நம்முடைய திட்டத்துக்கு அவன் ஒத்து வரல. இனிமே எதுக்காக விட்டுருக்கிறான்? இப்பவே அவனை தீர்த்தன். அவசரப்படா, நான் உங்க பக்கத்துல இருந்தா வேணும் சந்தேகப்படுவான்னு தானே மறவா இருந்தேன். போறவன் வரத்தான் செய்வான், வர்றவன் போகத்தான் செய்வான். கவலைப்படாதீங்க, கண்டிப்பா வருவான். செத்து போன உங்க அண்ணன் கிட்ட போய் மன்னிப்பு கேட்கறத விட உயிர் ஓடி இருக்கிற இந்த அண்ணனை பார்த்து அண்ணா எப்படியாவது எனக்கு வாழ்வு கொடுன்னு ஒரு வார்த்தை கேட்க கூடாதா? முகத்திலையும் விழிக்க முடியாத பாவி ஆயிட்டு இந்த உலகத்துல எப்படி அண்ணா வாழ முடியும்? அவர் இல்லாம வாழ முடியாது, எனக்கு யாருமே வாழ்வு கொடுக்க முடியாது. ஒன்னு அவரோட வாழ்வதைக்கு என்னால முடியும், என்னால முடியும். உனக்கு வாழ்வு நான் கொடுக்கிறேம்மா. மாலா, வாழ வைத்தே தீருவேன். என்ன உண்மையாகவா என் தங்கையை நீங்க கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? ஆமா, உங்க தங்கையை நான் கல்யாணம் செய்திருக்கிறேன். ஆனா ஒரு நிபந்தனை. என்ன? அதே முகூர்த்தத்துல மாலாவை நீங்க கல்யாணம் செய்திருக்கணும். ஓ எஸ், உடனே ஏற்பாடு. மிஸ்டர் வேணு, என் தங்கியை நீங்க நேரில் பார்க்க வேண்டாம். தேவை எதுக்கும் ஒரு தடவை அவசியம். எனக்கு வேண்டியது மாலாவின் கல்யாணம், மணமகன் நீங்களா இருக்கும். எனக்கு வேண்டியது என் தங்கியுடைய கல்யாணம்.
மணமகன் நீங்களா இருக்கிற அவ்வளவு. குட் லக். மைனர், கல்லு ஒண்ணு காய் ரெண்டுன்னு சொன்னேன், அது நடந்துருச்சு. மாலாவை நீங்க கட்டிக்க போறது பெருசு இல்ல, உங்க தங்கச்சிய வேணுக்கு கட்டி வச்சு விரோதிய மச்சனன் ஆக்கிக்க போறீங்க பாருங்க. அதான் கிளாஸ் நம்பர் ஒன். கல்லு ஒண்ணு காய் ரெண்டுன்னு நினைச்சேன், அது மூணா போச்சு. பொன்னி வேணுவ மறந்துடுவான், வேணும் பொன்னிய மறந்துடுவான். ரங்கத்துறை, நீ சிங்கத்துறைடா. நீங்க வந்துட்டீங்களா? ஏன் பொன்னி அழக வந்து வந்து உங்களை நான் பார்க்க கூடாது, உங்களோட பேசக்கூடாதுன்னு சொல்லி எங்க மாமா பயமுறுத்துறாரு. பாட்டிக்கிட்டையும் என்னென்னமோ சொல்லி வச்சுட்டாரு, அவங்க வேற கண்டிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன் பேசாம இருக்கீங்க? ஏதாவது சொல்லுங்களேன், அப்படியாவது என் மனசுக்கு ஆறுதல் கிடைக்கட்டும். பொன்னி, இந்த சாதாரண விஷயத்துக்கே இப்படி கவலைப்படுற நீ எப்படி துடிப்பேங்க? அதை நினைச்சு பார்க்கும்போது உங்ககிட்ட சொல்லாமலே அந்த தவறை நான் செய்துட்டா என்னன்னு தோணும். அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, நீங்க எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லித்தான் ஆகணும். ஆமா பொன்னி, கடமை செய்ய வந்த இடத்துல உன் காதல் எனக்கு கிடைச்சது. காதல் கிடைச்ச சந்தோஷத்துல என் கடமையை செய்ய நான் மறந்தது கிடையாது. அந்த கடமை உணர்ச்சியில என்னை நேசித்த ஒரு பெண்ணுடைய மென்மையான உள்ளத்தை நான் புரிஞ்சுக்காம இருந்ததும் கிடையாது பொண்ணு. அப்படிப்பட்ட எனக்கு இப்போ இப்போ என்ன சொல்லுங்க பொண்ணு? ரகுன்னு எனக்கு ஒரு நண்பன் இருக்கான், அவனுக்கு பொண்ணு கல்யாணம் ஆகாதவ ஆக போறவ ஒரு ஆம்பளை பக்கத்துல உட்கார்ந்து பேசுற ஊர்ல என்ன நினைப்பாங்க? பொதுவா என்ன என்ன சொல்லுவாங்க? பாட்டி எங்க? கோவிலுக்கு. என்னது இப்ப பாட்டி தினமும் கோவிலுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க? அதுவா, எனக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகணும்னு வேண்டிக்கிறதுக்கா போகுது. ஓஹோ, சீக்கிரம் கல்யாணம் ஆகணும்னா தினமும் கோயிலுக்கு போகணுமா? அப்படின்னா சரி, இன்னையில இருந்து கோயில் கோபுரமே கதின்னு போய் உட்கார்ந்துக்கிறேன். பொன்னி, என்ன ஒரு மாதிரியா இருக்கிற? மாமா ஏதாவது திட்டினாரா? கவலைப்படாத, இந்த சாவி படம் எடுத்துக்க, அப்படி ஜாலியா அப்படியே சுத்திட்டு வாப்போம். ஆச்சரியமா இருக்குதே, சாவின்னு சொல்றதுக்கு முன்னால படத்துல போய் உட்காந்துக்குவேன், இன்னைக்கு நான் சாவியை குடுக்கறேன் மாமா மாட்டேன்னு உட்காந்துட்டு இருக்கிறேன். ஓஹோ, மாமா திட்டுவாருன்னு பயப்படுறியா? ஒண்ணு கவலைப்படாத மாமா, அவுட். கல்யாணம்னு சொல்லி டவுனுக்கு போயிருக்காரு. யார் கல்யாணத்துக்கு? இவரு இல்ல, இந்த அவரு தான் பொண்ணி. எவரு? உனக்கு கூட தெரியும், நல்லா தெரியும் உனக்கு அவரு. சரியா சொல்லி தொலைய. ஆராய்ச்சிக்கார. என்ன ஆராய்ச்சிக்கார? ஆமா, அவருக்கா கல்யாணம்? அவருக்கா கல்யாணம் இல்லை.
என் மேல கோபமா? இல்லையே. வேணு என் தங்கைய கல்யாணம் செய்துக்கணும் இருக்காட்டா. உன்னை வெறுத்தது மாதிரி அன்னைக்கு ஒரு நாடகமானது உண்மை இதுதான். கடைசி வரைக்கும் உங்க தங்கை அவர் கல்யாணம் செய்துக்கலன்னு வச்சாங்க, அப்ப என்ன செஞ்சிருப்பீங்க? நான் நினைச்சது இதுவரைக்கும் நடக்காம போனது கிடையாது மாதிரி. அந்த நம்பிக்கையின் பேர்ல தான் இந்த நாடகத்தை அமைச்சேன். ஒருவேளை நீ சொல்றது மாதிரி அப்படி நடக்காம போன, அதுக்காக இந்த தங்க சுரங்க தேர்ந்தெடுவேன. இனிமே தான் என் நாட்டு வைக்க போற. ஓ, உங்களுக்கு நாட்டியம்னா ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு. எனக்கு ஆட தெரியும், பாடவும் தெரியும். நான் பாடட்டுமா? மண்ணுலகில் இருந்து விண்ணுலகில் பறந்து கண்ணுலகில் கலந்து
நோக்கி போகின்றோம், புத்தம் புதிய சுகம் காணுகின்றோம். மண்ணுலகில் இருந்து விண்ணுலகில் பறந்து தன்னுலகில் கலந்து வாழுகின்றோம், பொன் உலகம் நோக்கி போகின்றோம். நீங்க நல்லா பயன்படுத்திட்டீங்க. உங்க பைத்தியக்கார தங்கைக்கு வாழ்வு கிடைக்கணுங்கிறதுக்காக திட்டம் போட்டு நாடகமாடி ஏமாத்திட்டீங்க இல்லையா? பரவாயில்ல, நான் வரேன். அண்ணா, இந்த நேரத்துல நீங்க எப்படி வீட்டை விட்டு வெளியில போன பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? நான் ஒரு பைத்தியக்காரன் நினைப்பாங்க. நினைக்கட்டுமே. மாலா, உன்னை மனக்குலத்தை பார்த்து நான் மனப்பூர்வமா சந்தோஷப்பட்டேன் பாரு. எனக்கு போதுமா? இனி உலகம் என்ன பைத்தியக்காரன் சொன்னா என்ன, இல்ல ஏமாறுன்னு சொன்னா என்ன? வேணும், தயவு செய்து நான் உங்களை ஏமாத்திட்டதாக மட்டும் நினைக்காம உண்மையை சொல். எப்பவாவது சில சமயத்துல, அதுவும் ராத்திரி நேரத்துலதான் என் தங்கைக்கு இப்படி வருது. இது ஒரு விதமான இஷ்டி இல்லையா? எவ்வளவோ வைத்தியங்கள் செய்து பார்த்தேன், குணமாகுது. கடைசியில கண்ணி கடிச்சா குணமாயிடும் சொன்னாங்க. அதனால்தான் இந்த காரியத்தை செய்ய. எப்படியோ உங்க சதி வெற்றி அடைஞ்சிருக்கேன். இதுக்கு விளக்கம் தேவையில்லை. நான் தாலி கட்டின அவ பைத்தியக்காரியா இருந்தாலும் அவதான் என் மனைவி, நான் தான் அவளுக்கு. எனக்கு தெரிஞ்ச டாக்டர் ஒருத்தர் இருக்காரு, அவர் அனுப்பி வைக்கிறார். அவர் மூலமா சாந்திய குணப்படுத்த முயற்சி. அப்போ நீங்க தற்போதைக்கு வரமாட்டேன். அண்ணா, எனக்கு வாழ்வு கிடைச்சா மட்டும் போதுமா? அந்த வாழ்வை எனக்கு கொடுத்த நீங்க வாழ வேண்டாமா? என் வாழ்வை பத்தி நான் கவலைப்பட்டிருந்தேன்னா உனக்கு இந்த வாழ்வு கிடைச்ச வாழ்வு. என்ன இருந்தாலும் இது உங்க வீடு அண்ணா, இது உங்க குடும்பம். நீங்க அவசியம் இங்க இருந்து தாகணும், அது உங்க கடமை அண்ணா, கடமை. நீ சொல்ற குடும்ப கடமைகள் எல்லாத்தையும் விட முக்கியமான கடமை எனக்குன்னு ஒண்ணு தனியா இருக்கும். இந்த உலகத்துல உற்றார் உறவினர் இல்லாத அனாதையா இருக்கிற நாம் வாழறதே அந்த கடமைக்காகத்தான். அதை நிறைவேற்றி நான் பொழைச்சிருந்தேன்னா மறுபடியும் கண்டிப்பா இந்த வீட்டுக்கு வரும். ஒரு வியாதியும் இல்லையே, நல்லா தானே இருக்காங்க. எப்பவாவது சில சமயத்துல, அதுவும் ராத்திரி நேரத்துல இது போல பிரம உண்டாகுதுன்னு அவங்க அண்ணன் சொன்னாரு. ஏமா சாந்தி, இதுக்கு முந்தி எதையாவது பார்த்து பயந்துருக்கியா? ஆமா டாக்டர், அதை பத்தி இப்ப நினைச்சா கூட ரொம்ப பயமா இருக்கு. பயப்படாதம்மா, தைரியமா சொல்லு, என்ன நடந்தது சொல்லம்மா. சொல்லு சாந்தி. ஒரு நாள் அம்மா வாச ராத்திரி 12 மணி இருக்கும். ஆ
எனக்கு இந்த ஞாபகம் வரும். மனோ தத்துவ ரீதியில தான் இந்த வியாதியை குணப்படுத்த முடியும். நான் முயற்சி பண்றேமா. அதுதான் என் கடமை. இந்த மாத்திரையை வாங்கி பயன் பிரகாரம் கொடுங்க. நான் மறுபடியும் வந்து பாக்குறேன். வர
என்ன அங்க வந்திருக்கிறது எனக்கு தெரியாது. நான் கொல்ல வந்தது உங்க அண்ணன் இல்ல. வேற யார்? வேணுவே. அவர் எதுக்காக நீங்க கொலை செய்ய வந்தீங்க? அவன் ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர். நீங்க ரொம்ப நாளாவே இப்படி பாருங்க. அதெல்லாம் பேசுறதுக்கு இப்ப நேரம் இல்லை. வேணு என்ன துரத்திட்டு வரோம். ஒருக்கார் இங்க வந்தாலும் வருவான். ஐயோ மாமா, நான் ஒரு குட்டவாரி. வேணு என்ன எப்படியாவது புடிச்சவனும் நாளையறோம். உன் தாலி பாக்கியத்தை நீ காப்பாத்திக்கணும்னா புத்திசாஸ்திரமா நடந்துக்கும். உங்களுக்கு ஏன் பயங்கர வேஷம்? நான் ஒரு ஆபத்தில் இருக்கேன். போலீஸ் என்ன துரத்திட்டு வருது. அதனால பேசாம ரூமுக்கு போ. போலீசா? அப்ப நீங்க இந்த வேஷத்துல ஏதோ தவறான காரியத்தை செஞ்சுட்டு வர்றீங்க. அது என்னன்னு சொன்னாத்தான் நான் இந்த இடத்தை விட்டு போவேன். சாந்தி, நேரம் தெரியாம வந்து தொல்லை கொடுக்குறியா? பேசாம உள்ள போக மாட்டேன். முடியாது. நீங்க இந்த விஷயத்தை பத்தி விவரமா சொல்ற வரைக்கும் நான் இந்த இடத்தை விட்டு போகவே மாட்டேன். சாந்தி உள்ள போ. முடியாது அண்ணா. சாந்தி அண்ணா. கருப்பு கண்ணாடி போட்ட நரிமுடி மனுஷன் நான் துரத்திக்கிட்டு வந்தேன். அவன் நம்ம வீட்டு பாத்திரம் நிக்கிறான். தூரத்துக்கு பார்த்தம்மா. ஒருவேளை உனக்கு தெரியாம இங்க எங்கேயாவது பதுங்கி இருப்பானோ நான் நினைக்கிறேன். இல்லண்ணா, நான் இங்கேதான் இருக்கேன். அப்படி யாரும் இங்க வரலையே. என்ன, நீங்க ஏன் அவனை தேடுறீங்க? என்ன மட்டும் கேட்கற? நம்ம ரகு கொலை செய்த அவனா? ஓ அவனா? அந்த காரனை விடக்கூடாதுன்னா விடவே கூடாது. ஏமா, எந்த கொலைக்காரன்? பிரயாண விடுதல எங்க அண்ணனை கத்தியான குத்தி கொண்டானே. கருப்பு கண்ணாடி போட்ட நரைமுடி வருது. அவனை விடவே கூடாது. அது மட்டும் இல்லம்மா, எத்தனையோ கொலைகளை செய்திருக்கான். எவ்வளவோ இடங்கள்ல கொள்ளையடிச்சிருக்கான். ஒரு பயங்கரமான மனிதன் வேணு. அப்படிப்பட்ட பயங்கரமான ஒருவனை பத்தி நீங்க எதுக்காக அனாவசியம் அக்கறை எடுத்துட்டு ஆபத்தை விலைக்கு வாங்குறீங்க? ஆபத்தை விலைக்கு வாங்குறது ஆபத்தோட உறவாடி அதை உரிமையாக்குறதான் என் பழக்கம். ரொம்ப களைப்பா இருக்கீங்க. போய் சுமாத்திட்டு ஓய்வெடுத்து ஓய்வா. எப்ப என் கையில சிக்குவான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற மர்ம மனிதனை கண்டுபிடிக்கிற வரைக்கும் எனக்கு உணவில்லை. சமயம் பார்த்து வந்து சதி செய்யறாள். யாரு சதி செய்யறது? நீங்களா இல்ல நானும்? நீங்களும் உங்க புருஷனை சேர்ந்துக்கிட்டு எனக்கு பைத்தியக்காரி பட்டம் கட்டி என் புருஷனை மோசம் பண்றீங்களே, எனக்கு துரோகம் பண்றீங்களே. அண்ணா, உன் திருட்டுத்தனத்தை மறைக்கிறதுக்காக உன் தங்கச்சியோட வாழ்க்கை ஒரு சிறையா பயன்படுத்த பாக்குறியே, இது உனக்கு நல்லா இருக்கா? அண்ணா உனக்கு நல்லா இருக்கா? என்ன வளர்ற பைத்தியம்? யார் பைத்தியம்? இதனுடைய மகிமை தெரியாம என் புருஷனை எங்கிட்டேந்து பிரிக்கிற நீங்க என்ன பைத்தியம்? அண்ணி, ஆண்டவன் புண்ணியத்துல என் பைத்தியம் தெளிஞ்சிருச்சு. கருப்பு கண்ணாடி போட்ட எந்த மனிதரை கண்டு என் சித்தம் கலங்கிச்சோ அந்த மனிதர் எங்க அண்ணன்னு தெரிஞ்சதும் கலங்கின அந்த சித்தம் தெளிஞ்சு போச்சு. இனிமே என்ன பைத்தியம் சொல்லி? நீங்க பைத்தியம் ஆகாதீங்க. என்னங்க பேசாம நினைக்கிறீங்க அண்ணி? புருஷனுக்கு கெட்ட குணங்கள் இருந்தா தன்னுடைய பக்தியாலையும் பாசத்தாலையும் திருத்த வேண்டிய ஒரு பொறுப்புன்னு மனைவி சொல்ற வார்த்தையா இது? சாந்தி அண்ணி, வாய மூடு. பரமாத்தி விடுங்க, விடுங்க அண்ணா. முடியாது. உங்க
அண்ணனுடைய ரகசியத்தை எல்லாம் உன் புருஷன் கிட்ட சொல்லி அவரை அப்படியெல்லாம் இல்லன்னு என் கணவரை நான் ஒரே ஒரு தரம் பார்க்கணும். முத நான் இரவு நான் அப்படி நடந்துகிட்டதுக்காக அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு எனக்கு இப்ப குணமாயிடுச்சுன்னு சொல்லணும். அதுக்குத்தான் நான் அவரை பார்க்க விரும்புறேன்னு. இங்க இருந்து உன்னை வெளியில அனுப்பிட்டா எப்படியோ அவரை பத்திய உண்மையை நீ வெளியில சொல்லிடுவேன். அதனால என் மஞ்சள் குங்குமத்துக்கு ஆபத்து வந்துடும். நான் உன்னை விட மாட்டேன். அப்படின்னா என்னை இந்த அறையிலே அடைச்சு வைக்க போறீங்களா? ஆமா, என் கணவரை பத்திய மர்மத்தை நீ வெளியில சொல்ல மாட்டேங்கிற நம்பிக்கை எனக்கு உண்டாகிற வரைக்கும் நீ இங்க தான் இருக்கணும். இந்த கதவை இப்படித்தான் பூட்டி இருக்கும். அண்ணி, நீங்க என்னத்தான் பூட்டி வைக்க முடியும், ஆனா நீதியை ஒரு நாளும் பூட்டி வைக்க முடியாது. கடவுள் எப்படியும் ஒரு நாள் கண்ணை திறப்பார், அப்ப இந்த கதவும் திறக்கும். திறக்காது. பூட்டப்பட்ட என் கனவு மாளிகையோட கதவு இது ஒரு நாளும் திறக்காது. அவர் போனார், அவரோட என் வாழ்வு என்னை விட்டு போயிடுச்சு. என்ன செய்யறது, இப்பதானே எனக்கு எல்லாமே தெரியுது. பொன்னி, உனக்கு மயக்க தெரிஞ்சது உடனே ஒரு தகவல் சொல்ல சொன்னாரு, நான் போய் சொல்லிட்டு வரவா? வேண்டாம், நீ ஒண்ணு போக வேண்டாம். நீ போனா உங்ககிட்ட அவர் என்ன சொல்லுவாருன்னு எனக்கு தெரியும். என்ன சொல்வாரு? வேற என்ன சொல்வாரு? நான் பொன்னிய கல்யாணம் செய்துக்கிட்டா சொல்லி அவளை ஏமாத்துட்டு வேற ஒருத்தைய கல்யாணம் செய்துகிட்டேன். எப்படியும் நான் இன்னொருத்திக்கு புருஷன் ஆயிட்டேன். அதனால பொன்னி என்ன இனிமே கனவுல கூட நினைக்க கூடாது. ஏதோ குழந்தைங்க கண்ணாமூச்சி விளையாடுற மாதிரி கொஞ்ச நாள் விளையாடிட்டோம். அதையெல்லாம் மறந்து பொன்னியை நிம்மதியா இருக்க சொல்லு. இப்படி பாடுகள் எல்லாம் போய் தற்கொலை செய்துக்கிறது சுத்த பயிற்சி கரத்தனும் அப்படின்னு சொல்லுவாரு. சொன்னாலும் சொல்லுவாரு. அதுக்கு நீ என்ன பதில் சொல்லணும் தெரியுமா? எங்க பொன்னி ஒண்ணும் அவ்வளவு பயிற்சிக்காரி இல்லையா. அவ எதையுமே ஒரு தடவைதான் தீர்மானம் பண்ணுவா. உங்களை கல்யாணம் பண்ணிக்க முடியலங்கிற வேதனையில தற்கொலை பண்ணிக்க போறா. அது நடக்கல. இனி நீங்க சாக சொன்னாலும் அவ சாக மாட்டான். உங்களோட பழகின அந்த கொஞ்ச நாள்ல நடந்தது எல்லாம் நினைச்சு நினைச்சு ஆனந்தப்பட அவளுக்கு நீண்ட ஆயுள் தேவையா. அதனால முடிஞ்ச வரையில அவ உயிரோட தான் இருக்க போறான். ஆமா, அதோட இன்னொரு விஷயம், எங்க பொன்னி கன்னியாத்தா சாபாளே தவிர வேற ஒருத்த மனைவியா மட்டும் ஒரு நாளும் சாக மாட்டான். இது சத்தியம் அப்படின்னு சொல்லிடு. என்ன சொல்லி சொல்லியா சொல்லியா சொல்றேன். அன்னைக்கு முழுத சிக்கலை வேலையை அவர் எடுத்தார். இன்னைக்கு நானே முழுல விழுந்துட்டோம். எனக்கு உதவி செய்ய யார் இருக்காங்க? உனக்கு திரவம் ஏற்படும். நான் எனக்குமே இல்லம்மா. அதாவது அதாவது அவர் மட்டும் என்ன சந்தோஷம் அழைக்கிறாரு. ஏ, அவருக்கு என்ன? அவர் தான் என்னை விட நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்காரு. என்னோட அப்படியே நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்ட பொண்ணு ஒரு பைத்தியக்காரியம்மா. என்ன பைத்தியக்காரியா? ஆமாம்மா, அவர் உன்னை விட கஷ்டமான நிலைமையிலதாமா இருக்கிறாரு. அதோட அவருக்கு ரெண்டு நாளா காய்ச்சல் வேற. காய்ச்சலா? ஆமாம்மா, அதுக்காகதான் அவருக்கு கஷாயம் போட்டு கொடுத்து இந்த பச்சிலை பறிச்சுட்டு போறேன். நான் வர்றேம்மா. இந்த கஷாயத்தை சாப்பிடுங்க, உடம்பு கலகலப்பா இருக்கும். சும்மா சாப்பிடுங்க. ரொம்ப கசப்பா இருக்க ஐயா. கசப்பா? என் வாழ்க்கையை விடவா? அப்படியே படுத்துக்குங்க, நான் போய் பச்சையில வதக்கி கொண்டு தர்றீங்க. தூங்கிடுங்க. தூக்கம் என்ன ராமு, எவ்வளவு சுலபமா சொல்லிட்டேன். லட்சியவாதி உங்களுக்கு எல்லாம் சாமான்யமா தூக்கம் வராது ராமு. ஐயா அப்படி எல்லாம் சொல்லாதீங்க, நடக்க வேண்டியது நடந்தே தீரும்.
நீங்க அதையே நினைச்சு துன்பப்படாதீங்க ஐயா. ஆமையா, உனக்கு ஒண்ணும் தெரியாது, இது நானே தேடிக்கிட்ட துன்பம். மெதுவா, எப்ப நான் பொன்னிக்கு நம்பிக்கை துரோகம் செய்து சாந்திக்கு தாலியை கட்டேனோ அப்பவே வாழ்க்கையில புயல் வீச ஆரம்பிச்சிருச்சு. என்னை நம்பி இருந்த ஒரு பெண்ணுக்கு பைத்தியம் பிடிக்கிற நிலைமை உண்டாக்கின பாரு. அதனால்தான் ஒரு பைத்தியக்கார பெண்ணே எனக்கு மனைவியா வந்து வாச்சா. நான் செய்த துரோகத்துக்கு எனக்கு நல்ல தண்டனை. ராமையா, நீயே சொல்லு, என் நண்பன் எனக்காக உயிரே கொடுத்தானே, அவன் தங்கச்சி வாழ வைக்க வேண்டியது என்னுடைய கடமை இல்லையா? அந்த கடமைக்காக தாரே சாந்தி நான் கல்யாணம் செஞ்சுக்கிட்டேன். இதெல்லாம் பொண்ணுக்கு எங்க தெரிய போகுது? அவள் நினைச்சுக்கிட்டு இருக்கா நான் அவளை ஏமாத்திட்டேன். பொன்னியினுடைய நிலைமை நினைச்சு நிமிஷத்துக்கு நிமிஷம் நான் துடியா துடிச்சுக்கிட்டு இருக்கேன். என் மனசாட்சி என்ன கொள்ளுது ராமையா, என்ன கொள்ளுது? ராமையா, என் வார்த்தைகள் உண்மையே அளவிக்குதா? இதயம் உள்ளவனுக்கு தானே அழகும் சிரிக்கவும் தெரியும். ராமையா, சந்தர்ப்பங்கிற சக்கரத்தோட கூர்மையான சல்லுக்கு இறையான என் போக கதையை கேட்டு நீ சாதாரண கண்ணீர் வடிக்கிறேன். இதையே என் பொன்னி கேட்டா ரத்த கண்ணீர் வடிப்பா. ராமையா, நீ எப்ப வந்த? உங்க கல்யாணத்தை பத்தி சொல்ல ஆரம்பிச்சப்ப வந்தேன். நீங்க என்ன ஏமாத்திட்டீங்கன்னு நினைச்சு அது தவிர நான் தான் கொடுத்து வைக்காத. அழாதே பொன்னி, அழாதே பொன்னி, அழாதே. உன் கண்ணீரை துடைக்க கூட நான் அனுகிரகம் ஆயிட்டேன். கடந்த கால வாழ்க்கையில அழுதறியாத நான் வருங்காலத்திலையும் அழமாட்டேன் தான் நினைச்சிருந்தேன். என்ன செய்ய, நான் அழுவதும் சிரிக்கிறது அவங்க கைதியா இருக்கு. ஐயோ, என்னை கொல்லாத பொண்ணு, என்னை கொல்லாத. என்னையே நான் கொலை செய்திக்க முடியலையே. இன்னொருத்தர் நான் ஏன் கொல்ல போறேன்? உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்ட என்ன மறந்து ஓடி வந்துட்டேன். ஆனா உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு சுயநினைவு வந்தது. நான் யார்? உங்களை பார்க்கறதுக்கு எனக்கு என்ன உரிமை இருக்கு? பொன்னி, போதும் பொன்னி, போதும். நீ எதை சொன்னாலும் என் நெஞ்சில ஈட்டியா பாயிரு. ஐயோ, உன்னை இந்த நிலைமை காராக்கினா இன்னும் ஏன் உயிரோடு இருக்கணும்? நான் இங்க இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் உங்களுக்கு வேதனைதான். நான் போயிடுறேன், நான் போயிடுறேன். ஓஹோ, அது ஒண்ணு இருக்குதா? அப்ப யோசிக்க வேண்டியதுதான். இனிமே யோஜனை பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. வேணுவுக்கு நம்முடைய இடம் தெரிஞ்சு போச்சு. எந்த நிமிஷத்திலையும் போலீஸோட வந்து நம்ம அரெஸ்ட் பண்ணிடுவோம். அரெஸ்ட் பண்ணா பண்ணிட்டு போகட்டுமே. உடனாத, நம்ம கொள்ளையடிச்சு வச்சிருக்க அவ்வளவு சொத்துக்களையும் கைப்பற்றிட்டா இந்த ஜென்மத்துல மறுபடியும் சம்பாதிக்க முடியுமா? ஆமா, அடுத்த ஜென்மம் ஒண்ணு இருக்கிறதா கரெக்டா தெரிஞ்சாலும் பரவாயில்ல, வந்து எடுத்துக்கணும். இப்ப என்ன செய்யறது? பேசாமே நம்ம இருக்கிற இடத்த காலி பண்ணிட்டு வேற ஊருக்கு ஷிஃப்ட் பண்ண வேண்டியதான். கூடு விட்டு கூடு பாயது மாதிரி ஊடு விட்டு ஊடு மாறிக்கிட்டே போவோம். அப்பதான் சரியா இருக்கும். வெரி குட். பேசுற ஒரு யாரு புரிஞ்சானா? பொன்னி, ஜிம்மி, நீயா?
ஏதோ ஞாபகத்துல உன்ன கவனிக்கவே இல்லை. உங்களை அவனை சரியா கவனிக்கவே இல்லை. ஆமா எங்க போயிட்டேன்? பாட்டி உன்னை கண்டியா காணாம தவியோ தவியோ தவிச்சிட்டு இருக்காங்க. நான் உன்ன எங்க எல்லாமா தேடோ தேடோ தேடிட்டே இருக்கிறேன். எங்க உலாத்துற? அது சரி. அப்படியா? சரி, நான் இப்ப புறப்படுறேன். சாப்பிடவா. எனக்கு வேண்டாம். சாந்தி அண்ணி, என் கணவரை சந்திச்சு அவர் காலை என் கண்ணீரால கழுவுற வரைக்கும் எனக்கு நிம்மதியே கிடையாது. நீ கனவு பலிக்காது. ஏன் பலிக்காது? எங்க அண்ணனுக்கு மனைவி ஆகணும்னு நீங்க கண்ட கனவு பலிக்கலையா? அதே போல என் கனவும் நிச்சயம் பலிக்கத்தான் போகுது. சாந்தி, உன் புருஷன் யார் தெரியுமா? உன் கூட பிறந்த அண்ணனை பிடிச்சு ஜெயில போடணும்னு கங்கனை கட்டிட்டு இருக்கிற ஒரு போலீஸ் அதிகாரி, அத மறந்துட்டியா? அண்ணி, திருடனான உங்க கணவரை விட அந்த திருடனை பிடிச்சு கொடுத்து சமூகத்துக்கு சேவை செய்யற என்னுடைய கணவர் தான் உயர்ந்தவர். அவருக்காக நீ செய்ய போற கடம் உங்க அண்ணனையே பலி வாங்கிடோங்கிறது உனக்கு தெரியாதா? எதை பத்தி எனக்கு கவலை இல்லை. எனக்கு வேண்டியதெல்லாம் என் கணவர். அவரை நான் எப்படியாவது பார்க்கணும். அதுக்கு எனக்கு விடுதலை கொடுங்கண்ணி. சாந்தி, என் வாழ்க்கைக்கு பக்கத்துல நீ ஒரு கேள்விக்குறியா இருக்கிற வரைக்கும் உனக்கு விடுதலையே கிடையாது. நாம போட்ட திட்டப்படி நீ இவ்வளவு தந்திரமா இவனை பிடிச்சு கொடுக்கலன்னா எங்களால பிடிக்கவே முடியாது. ஒரு மாமனுக்கு செய்ய வேண்டிய கைமாற செஞ்சிட்டேன். ரொம்ப நன்றி. மோசக்காரி, உன் மாமன்கிட்ட பிடிச்சு கொடுக்கத்தாய் சந்திரமா வரவழைச்சேன். பழிக்கு பழி வாங்கிச்சல, இப்ப உனக்கு சந்தோஷம் தானே? வஞ்சகி எடுத்து வளருது. மாமா, என்ன இந்த என் மேல ஏன் பழி சுமத்துறீங்க? நாங்க திட்டம் போட்டு பேசிக்கிட்டு இருந்ததை நீ செடி மரவுல கேட்டுக்கிட்டு இருந்தல்ல, எனக்கு தெரியும். எப்படி அவனை வரவழைச்சு நீ சொல்ல வேணும். அதான் இந்த பிளான். எப்படி உன் மாமன் சாமர்த்தியம்? முதல்ல அந்த வேணுவை முடிச்சிடுறேன், அப்புறம் நாலு நட்சத்திரம் பார்க்க மாட்டேன். சடனா கல்யாணம் வச்சுக்குவேன். தயாரா? எங்க மாமா ரங்கசாமி தெரியும் இல்ல உங்களுக்கு? அதான் பெரிய போக்கிரி. அவரு உங்க மச்சினரை புடிச்சு சிங்கார தோப்புல மறைச்சு வச்சிருக்காரு. அதுக்கு என்ன செய்ய சொல்ற? என்னையா இது இப்படி கேக்குறீங்க? உங்க தங்கச்சி புருஷன் புடிச்சுட்டு போயிட்டாங்கன்னு சொல்றேன். இவ்வளவு அலட்சியமா இருக்கீங்களே. சொந்த மாமனை பத்திய புகார் பண்றோம். இதுல இருந்தே தெரியுது இவ எப்படி பட்டவன். சட்டா நிறுத்தையா, உன் சொந்த மச்சா அதுலயும் நல்லவர், அவருக்கு ஆபத்துங்கிற கேட்டுக்கிட்டு மரம் மாதிரி நிக்கிறிய. இதுல இருந்தே நீ எப்படிப்பட்ட ஆளுன்னு தெரியுது. உங்ககிட்ட என்ன பேசுறது? போலீஸ் இருக்கிறவருக்கு அங்க பேச என்ன? போலீஸ் சொல்லி அவன் வரதுக்குள்ள என் மைத்துனர் எங்கேயாவது கொண்டு போனாலும் கொண்டு போடுவாங்க. போயிட்டு வாமா, சேர்த்து மனுஷங்களை கண்டா பைத்தியம் அதிகமாயிடும். நீ சீக்கிரம் போயிட்டு வாமா. அண்ணி, 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 என் புருஷனுக்கு எதிரா இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படி சதின நாடகம் ஆட போறீங்க? என் புருஷனுக்கு எந்த கெடுதலும் நேராம இருக்கிறதுக்காக நான் எந்த நாடகத்தையும் ஆட தயாரா இருக்கேன். அண்ணி, என் கணவர் ஆபத்துல இருக்காரு, அவரை நான் எப்படியாவது காப்பாத்தணும். என்ன வெளியே விடுங்க அண்ணி. முடியாது அண்ணி, கடைசியா சொல்றேன், மரியாதைய கதவை தரங்க. இல்லைன்னா அந்த கதவுல மோதி என் உயிரைய விட்டுருவேன். உன் இஷ்டப்படி என்ன வேணுமானாலும் உனக்கு கதவு மட்டும் திறக்க மாட்டேன். திறக்க மாட்டீங்களா அண்ணி? திறக்க மாட்டீங்களா? திறக்கவே மாட்டேன். சாந்தி, சாந்தி, ஐயோ சாந்தி, சாந்தி, வேண்டாம் சாந்தி, சும்மா இருக்கண்டி, என்ன பிடிக்க சாந்தி. Sorry! Honey!
எனக்கு புரியுது, நான் பைத்தியம் இல்லைங்க. எங்க அண்ணா ஒரு பெரிய திருட. அவரை பத்தி என் கணவர்கிட்ட நான் சொல்லிடுவேனோன்னு பயந்து எங்க அண்ணனும் அண்ணையும் சேர்ந்து எனக்கு பைத்தியக்காரி பட்டம் கட்டி என் கணவரை நான் பார்க்க முடியாதபடி என்ன அறையில போட்டு பூட்டி வச்சுட்டாங்க. அம்மா, கல்யாணம் ஆனதுல இருந்து என் கணவர்கிட்ட நான் ஒரு வார்த்தை கூட பேசினதில்லை. என் கணவருக்கு ஆபத்துன்னு நீங்க வந்து சொன்னதுக்கு அப்புறம் நான் எப்படியோ தப்பிச்சுக்கிட்டு வந்துட்டேன். இப்ப அவர் எங்க இருக்காரு சொல்லுங்க அம்மா, எனக்கு உதவி செய்யுங்க. ஏம்மா அப்படி பாக்குறீங்க? நான் இவ்வளவு சொல்லியும் இன்னும் என்ன பைத்தியக்காரன்னு தானே நினைக்கிறீங்க? இல்லம்மா, அழாதே, நான் இருக்கேன். உனக்காக எந்த உதவியும் செய்ய நான் கடமைப்பட்டிருக்கேன். நீ உன் கணவரை சந்திச்சு அவரோட சந்தோஷமா குடும்பம் நடத்துறதுக்காக என் உயிர் வேணும்னாலும் கொடுக்க தயாரா இருக்கேன். முன்ன பின்ன பழக்கம் இல்லாத எங்க குடும்பத்துல இவ்வளவு அக்கறை வச்சிருக்கீங்களே, நீங்க யாரு? உங்களை பத்தி நான் தெரிஞ்சுக்கலாமா? உன் கணவர் ஆபத்துல இருந்து காப்பாத்துறதுக்காக நீ வந்திருக்க. இந்த சமயத்துல என்ன பத்தி தெரிஞ்சுக்கிறதுனால உனக்கு எந்த பிரயோஜனமும் கிடைக்காது. வா போலாம். சாப்பாடு கொண்டு போற சாக்கல, அவரை இப்படியாவது அந்த இடத்துல இருந்து தப்பும்படி செய்து இங்க அழைச்சுக்கிட்டு வர. நீங்கயே இரு, நானும் உங்க கூட வர்றேன். உங்க கூட வந்தாலாவது என் கணவரை ஒரு தரம் பார்க்கலாமே. வேண்டாம் சாந்தி, அது ரொம்ப ஆபத்தான இடம். அப்படிப்பட்ட இடத்துக்கு நீங்களே தனியா போகும்போது எனக்கு மட்டும் என்ன? நானும் உங்களோட துணையா வர்றேன். ஆமாங்க, எங்க அண்ணனுக்கு தெரியாம இந்த ரிவால்வர் எடுத்துட்டு வந்திருக்கேன். அவர் ஆபத்துல இருந்து தப்பிக்கிறதுக்கு இது உபயோகமா இருக்கு. இந்தாங்க, நல்ல சமயத்துல இதை கொடுத்தேன். இது இந்த பாத்திரத்திலே வச்சு அவர்கிட்ட கொடுத்துடலாம். நீங்க
இவ்வளவு தோட்டம் மருமகளா நீ இருக்கிற என்ன சாப்பாடு வேணாம் அப்படி ஒண்ணு நல்ல சாப்பாடு இல்லை பார்க்கலாமே நானும் கொஞ்சம் சாப்பிடுறேன் ஒண்ணு சாப்பிடலாம் எனக்கு
தெரியாது. உனக்கு தெரியாது, இப்படி எல்லாம் கேட்டா நீ உண்மையை சொல்ல மாட்டேன். ஏய், கொண்டு வா சவுக்கை. நான் சொல்லுவது போல பிறந்து வளர்ந்தவர், நான் லவ் பண்ண வேண்டிய பெண். நீ லவ் பண்ணல, உங்களுக்கு எச்சரிக்கை செய்யறேன். இன்னும் 10 நிமிஷம் அவகாசம் தரேன். அதுக்குள்ள நீங்க அத்தனை பேரும் சரணடையும். இல்ல, உங்க உயிருக்கு நான் பொறுப்பு இல்ல. வேணு, மரியாதையா சரண அடைஞ்சிடு. இல்ல, பொன்னியை சாகடிச்சுடுவேன். 5 நிமிஷம் வேண்டாம், வேண்டாம், எனக்காக நீங்க தலைநடை வேண்டாம். என் உயிர் விட உங்க கடமைதான் பெருசு. தாமதிக்காதீங்க, யாரையும் விட்டு வைக்காதீங்க. நீங்க வெற்றி அடையறதுக்காக என்னுடைய உயிரை கொடுக்க நான் தயாராயிருக்கேன். பேசாம சேர்ந்து சொல்றான் சரியா சுட்டு
போய் சுத்து. கண்டிப்பா உன்னை நான் கைது செய்வேன். யாரா இருந்தாலும் கைது செய்வேன். சொல்லு விஸ்வம், உன்னால கைது செய்ய முடியுமா சொல்லு விஸ்வம். நாட்டுக்கு தேவையான கடமையை நிறைவேற்றும் போது தனி மனிதனுடைய சொந்த வாழ்க்கையில குறுக்கிடும்படி அனுமதிக்கவே கூடாது. நீ யாரா இருந்தாலும் சரி, இப்போது நீ என்னுடைய கைது. பழிவாங்கப்பட்ட பல பேரில் மிச்சம் இருக்கிற ஒரே ஒரு ஜீவன். விளையாட்டு துப்பாக்கி வச்சுட்டு என்ன பயமுறுத்த பாக்குறியா? நீங்க மாத்திரம் என்ன, தோட்டா இல்லாத துப்பாக்கி வச்சுட்டு ஒரு கூட்டத்தையே பிடிச்சீங்க அங்க பார்த்தாச்சா? இனிமே என்ன எங்க பாக்க போறீங்க? அதான்
கடமைக்காக எனக்கு கிடைச்சது. இது உரிமைக்காக உனக்கு கிடைக்கிறது. இது எல்லாத்தையும் எனக்கு கிடைச்ச பெரிய பரிசு. நீங்க